அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கதைச்சொலையில் மதிப்பிற்குரிய நா பார்த்தசாரதி அவர்களின் துளசி மாடம், வாசிப்பது தேவி. அத்தியாயம் 31. பொழுது விடிந்தால் முகூர்த்தம். கல்யாண வீடு அரவம் அடங்கி உறங்க இரவு 2 மணி வரை ஆயிற்று. 2.5 மணிக்கு சமயக்காரர்கள் கூட துண்டை விரித்து அடுப்படியிலேயே தலை சாய்த்து விட்டார்கள். நடு இரவு 2:30 மணி சுமாருக்கு வாசலில் சுமார் 1000 பேர் வரை உட்காருகிற மாதிரி போட்டு அலங்கரித்திருந்த கல்யாண பந்தலில் தீப்பிடித்துவிட்டது. ஒரே கூச்சலும் கூப்பாடுமாக தூக்க கிரக்கத்தில் இருந்து விழித்து என்ன நடந்திருக்கிறது என்று சுதாரித்துக் கொள்ளவே எல்லோருக்கும் சில வினாடிகள் பிடித்தன. தீயை அணைக்க அந்த காற்று வீசிய காலை வேளையில் யாவரும் மிகவும் சிரமப்பட்டனர். 8:30 to 9 முகூர்த்தம். ஏறக்குறைய முகூர்த்தத்துக்கு மணமேடை போட்டிருந்த இடம் உட்பட எரிந்து சாம்பலாகிவிட்டது. சிறிதும் கலங்காமல், வேணுமாமா, சாரங்கபாணி நாயுடுவை கூப்பிட்டு, நீர் என்ன பண்ணுவீரோ தெரியாது நாயுடு. எவனோ கொலகார பாவி கிராதகன் இங்க இந்த அக்கிரமம் பண்ணியிருக்கான். காலம்பர 6 மணிக்குள்ள மறுபடியும் பந்தல நீர் போட்டாகணும். 1,00,000 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, காரியம் நடக்கட்டும் என்று உணர்ச்சி மயமாகி உரிமையோடு நாயுடுவுக்கு உத்தரவு போட்டார். ஆகட்டுங்க, நானாச்சு என்றார் நாயுடு. 5:30 தீப்பிடித்த சுவடே தெரியாதபடி ஜிலுஜிலுவென்று பழைய அலங்காரத்தோடு மறுபடியும் புதுப்பொலிவுடன் விளங்கிற்று அந்த மணப்பந்தல். கமலியின் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் கொண்டு போய் போட்டு காண்பிப்பதற்காக மூவி கேமராவில் மாப்பிள்ளை அழைப்பு முதல் அந்த கல்யாண நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்று விடாமல் கலர் பிலிமில் படமாக்கப்பட்டது. அதிகாலையிலிருந்து வைதிக சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன. வசந்தி கடைசி முயற்சியாக ஒருமுறை போய் காமாட்சியம்மாளை அழைத்து பார்க்கலாம் என்று புறப்பட்டு சென்று முயன்று பார்த்தாள். ஆனால் காமாட்சியம்மாள் எழுந்து நடமாடக்கூட முடியாத நிலைக்கு தளர்ந்திருந்தாலும், மாமி, மனசுல ஒண்ணு வச்சுக்காம வந்து சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தி கொடுங்கோ, இது உங்காத்து கல்யாணம் என்று வசந்தி வேண்டிய போது, அதற்கு உற்சாகமாகவோ எதிராகவோ இசைவாகவோ பதில் சொல்லாததாலும் வசந்தியே மேற்கொண்டு அதை வற்புறுத்தவில்லை. எல்லாம் ரொம்ப லட்சணமாத்தான் இருக்குடி உங்க காரியம். பிள்ளைக்கு அம்மா இங்க இப்படி கிழிஞ்ச நாரா கிடக்குறா? நீங்க பாட்டுக்கு அங்க ஜாம் ஜாம்னு மேளதாளத்தோட கல்யாணத்தை நடத்துன்றிருக்கே என்று முத்து மீனாட்சி பாட்டியும் கிராமத்திலிருந்து வந்திருந்த காமாட்சியம்மாளின் பெரியம்மாவும் வசந்தியிடம் குறைப்பட்டு அழுத்து கொண்டார்கள். ஆனால் காமாட்சியம்மாள் உற்சாகமாக இல்லை என்றாலும் அப்போது வசந்தியை சினந்தோ கடிந்தோ எதுவும் பதில் சொல்லவில்லை. அதே சமயம் காமாட்சியம்மாளின் அந்த பதிலில் எந்த இசைவும் கூட தெரியவில்லை. நான் தான் இப்படி கிடக்கிறனே, எங்க வர்றது, எதுக்கு போறது என்று கிணற்றுக்குள்ளிருந்து வருவது போல வார்த்தைகள் தளர்ந்து நலிந்து வெளிவந்தன அவளிடமிருந்து. தொடங்குறச்சையே அச்சானிய மாதிரி அபசகுணமா கல்யாண பந்தல்ல நேற்று ராத்திரி தீப்பிடிச்சுடுதாமேடி என்று முத்து மீனாட்சி பாட்டி நீட்டி முழக்கிக் கொண்டு ஆரம்பித்தாள். வசந்தி அதற்கு பதில் சொல்லவில்லை. மனிதர்களின் சூழ்ச்சியால் நடைபெறும் காரியங்களுக்கெல்லாம் அச்சானியம் அபசகுணம் என்று பெயர் சூட்டிவிடும் பழங்கால மனப்பான்மையை எண்ணி வியந்தாள் வசந்தி. முன்பு ஷர்மா விட்டு வைகோர் படைப்பில் தீப்பற்றிய போதும் இதே போலத்தான் கமலியின் தலையில் அந்த பழி போடப்பட்டது என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. காமாட்சியம்மாள் கல்யாணத்துக்கு வருகிற நிலையில் இல்லை என்று தெரிந்ததுமே அவள் அங்கே அதிக நேரம் தங்கவில்லை. ஊர் முறைப்படி மீண்டும் காலையில் வீடு வீடாக நேரில் சென்று அழைக்க வேண்டியவர்களை அழைத்துவிட்டு திரும்பினாள். கமலி ரவி மேலிருந்த சீற்றம் இயற்கையாகவே காமாட்சியம்மாளிடம் இப்போது தணிந்திருக்கிறதா அல்லது உடல்நிலையின் தளர்ச்சி காரணமாக குறைந்திருக்கிறதா என்பதை வசந்தியால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. எனினும் கல்யாணத்துக்கு அழைக்கப் போன தன்னிடம் சீறி விழுந்து வசை மாறி பொழியக்கூடும் என்று தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக காமாட்சியம்மாள் நிதானமாகவே நடந்து கொண்டது வசந்திக்கு ஆச்சரியத்தை அளித்திருந்தது. திருமணத்தில் எந்த சடங்கும் எந்த மந்திரமும் விட்டுப்போகக்கூடாது என்பதில் கமலி அக்கறை காட்டினாள். ஷர்மாவும் வேணுமாமாவும் கூட அதை புரோகிதரிடம் வற்புறுத்தியிருந்தார்கள். சீக்கிரம் முடியுங்கோ, நாள் யாரது என்று உள்ளூர் வைதிக குடும்பங்களிலேயே சடங்குகளையும் மந்திரங்களையும் தட்டி கழித்துவிட்டு விரைவாக முடித்து கொண்டு போக விரும்பும் இந்த காலத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு பிரெஞ்சு யுவதி இதில் இத்தனை அக்கறை காட்டுவது புரோகிதருக்கு வியப்பை அளித்தது. முரண்டும் பொறாமையும் நிறைந்த உள்ளூர் மனிதர்கள் சிலர்தான் வரவில்லையே ஒழிய கல்யாணம் ஜே ஜே என்றிருந்தது. கூட்டத்துக்கோ ஆர்வத்துக்கோ கலகலப்புக்குமோ குறைவில்லை. இறைமுடி மணிமேல் சீமாவையர் போட்டிருந்த பொய் வழக்கு கோர்ட்டில் முடிவாகாமல் இன்னும் இழுபட்டு கொண்டிருந்ததனால் அவர் திருமணத்துக்கு வர முடிந்திருந்தது. நிறைய தொழிலதிபர்களும் வர்த்தகர்களும் பிரமுகர்களும் கூட வந்திருந்தார்கள். உம்ம சாட்சாத் ஆஞ்சநேயர் தான் சொல்லணும் நாயுடு,
அனுமார் சஞ்சீ விமலையை கொண்டு வந்த மாதிரி ராத்திரியோட ராத்திரியா எல்லா சாமானையும் கொண்டு வந்து எப்படியோ கல்யாண பந்தல பழையபடி போட்டு முடிச்சிட்டீர் என்று நாயுடுவை பாராட்டினார் வேணுமாமா. பெண்மணிகளின் கூட்டத்தை பொறுத்தவரை உள்ளூர் வைதிக குடும்பத்து பெண்களும் உறவுக்காரர்களின் வீட்டு பெண்களும் அதிகம் தென்படவில்லை என்றாலும் சற்றே நாகரிகமடைந்த குடும்பத்து பெண்களும் உத்தியோக நிமித்தம் வெளியூர் சென்றிருந்தவர்களும் வேணுமாமா ஷர்மா ஆகியோரின் உறவு வகையினருமான பெண்களும் வித்தியாசம் பாராட்டாமல் அந்த திருமணத்துக்கு இயல்பாக வந்திருந்தார்கள். பாணிக்கிரணம், சப்தபதி, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் முதலிய திருமணச் சடங்குகளை பற்றி ஏற்கனவே புத்தகங்களை படித்தும் ரவியிடம் கேட்டும் அறிந்திருந்த கமலி இப்போது ஒவ்வொன்றையும் தன் சொந்த அனுபவமாகவே ரசித்து மகிழ்ந்தாள். அவற்றை அப்போது அவள் அந்தரங்கமாக விரும்பினாள் என்றே சொல்லலாம். 7 அடிகள் என்னோடு உடன் நடந்து வந்துவிட்ட நீ இனி என் தோழியாகிறாய். நாம் இருவரும் உயிர் நண்பர்களாகிவிட்டோம். உன்னோடு இன்று நான் அடையும் சிநேகிதத்திலிருந்து இனி என்றும் பிரிக்கப்பட்டவனாக மாட்டேன். என்னுடைய சிநேகிதத்திலிருந்து நீயும் பிரிக்கப்பட்டவளாக மாட்டாய். நாம் இருவரும் ஒன்றுபட்டவர்களாவோம். நாம் இனிமேல் செய்ய வேண்டிய அனைத்திற்கும் இன்னின்னவற்றை இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று ஒன்றாக சங்கல்பம் பண்ணிக்கொண்டு நாம் செயற்படுவோம். ஒத்த மனதோடு பிரியமுள்ளவர்களாகவும் ஒருவருக்கொருவர் பிரகாசிப்பவர்களாகவும் நல்லெண்ணம் உடையவர்களாகவும் உடமையும் பலத்தையும் சேர்ந்தே அனுபவிக்கிறவர்களாகவும் வாழ்வோம். எண்ணங்களால் நாம் ஒத்த கருத்துடையவர்களாவோம். விரதங்களையும் நோன்புகளையும் சேர்ந்தே அனுஷ்டிப்போம். நம்முடைய விருப்பங்கள் ஒத்தவையாக இருக்கட்டும். நீ ரிக்வேதம் ஆகவும் நான் சாமவேதம் ஆகவும் இருப்போம். நான் விண்ணுலகமாக இருக்கிறேன், நீ பூமியாக இருக்கிறாய். நான் வித்துக்களாகவும் நீ விதைக்கப்படும் நிலமாகவும் இருக்கிறோம். நான் சிந்தனை, நீ சொல். என்னுடையவளாக, என்னை அனுசரித்தவளாக நீ ஆவாய். பிள்ளை பேற்றுக்காக, வற்றாத செல்வத்துக்காக, இன்சொல்லுக்கு உரியவளே, நீ என்னுடன் வருக என்ற பொருளுள்ள சப்தபதியை கேட்டு கமலி ரவியை நோக்கி புன்முறுவல் பூத்தாள். 4 நாள் மாலையும் ஊஞ்சல் நலுங்கு வைத்து பாடுதல் முதலிய பெண்களின் சடங்குகள் எல்லாம் குறைவில்லாமல் அந்த கல்யாணத்தில் இருந்தன. ஒவ்வொரு சடங்கிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கமலி பெருமகிழ்ச்சி அடைந்தாள். ஒரு கிராமாந்தரத்து கல்யாணத்தில் உள்ள சின்ன சின்ன மகிழ்ச்சிகளும் சுவாரஸ்யங்களும் உல்லாசங்களும் சந்தோஷங்களும் சிலிர்ப்புகளும் சிரிப்புகளும் அந்த திருமணத்திலும் இருந்தன. கண்ணுக்கு மையிட்டு கைகளுக்கும் கால்களுக்கும் செம்பஞ்சு கொழும்பு தீட்டி கூந்தலை சவுரி வைத்து நீள பின்னி பட்டுக்குஞ்சலங்கள் கட்டி தமிழ்நாட்டு மணப்பெண்ணாகவே கமலியை தோன்ற செய்திருந்தாள் வசந்தி. நிறமும் இதழ்களின் வெளுத்த ரோஸ் வண்ணமும் தான் வித்தியாசமாக தெரிந்தன. மையூட்டியிருந்த காரணத்தால் கமலியின் விழிகளில் கூட அப்போது அதிக வேறுபாடு தெரியவில்லை. திருமண நாளன்றும் அடுத்த சில நாட்களிலும் குமார், பார்வதி இருவரும் கூட கல்யாண வீட்டிலேயே செலவழித்து விட்டதால் காமாட்சியம்மாள் பெரியம்மாவுடனும் முத்து மீனாட்சி பாட்டியுடனும் வீட்டில் தனித்து விடப்பட்டாள். அந்த வீடும் கல்யாணத்துடன் சம்பந்தப்பட்டது என்பதை காட்டுவதைப் போல வாசலில் குலை தள்ளிய வாழை மரங்களும் மாவிலை தோரணமும் கட்டப்பட்டிருந்தன. சுவற்றில் வெள்ளை சுண்ணாம்பு பட்டைகளும் புதிய செம்மண் பட்டைகளும் அடிக்கப்பட்டிருந்தன. வாசலில் செம்மண் கோலம் பெரிதாக போடப்பட்டிருந்தது. ஆனால் வீட்டின் உள்ளே மட்டும் நிசப்தம் நிலவியது. சில சமயங்களில் காமாட்சியம்மாளின் இருமல் முனகல் ஒளிகள் மட்டும் கேட்டன. பாட்டியின் பேச்சுக்குரல் இடையிடையே கேட்டது. மற்றபடி வீட்டை ஒரு முறைக்காக மங்கள அடையாளங்களோடு அலங்கரிக்கப்பட்டுவிட்டு வெளியூரில் நடைபெறும் கல்யாணத்துக்கு புறப்பட்டு போயிருந்தவர்களின் இல்லத்தைப் போலவே அரவமற்றிருந்தது அந்த வீடு. நலங்கு பஞ்ச தேங்காய் எல்லாம் ஒரே தடபுடல் படர்தாண்டிக்காமோ? இந்த அக்கம் பக்கத்து ஊர்களிலேயே நலங்கு பாடுறதுல கெட்டிக்காரின்னு பேரெடுத்தவ நீ. ஆனா உங்க ஆத்தப்பிள்ள கல்யாணம் நீ போகாமலே நடக்கிறது என்று முத்து மீனாட்சி பாட்டி காமாட்சியம்மாளிடம் ஆரம்பித்தாள். காமாட்சியம்மாள் முதலில் இதற்கு பதில் எதுவுமே சொல்லவில்லை. 1000 அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் வீட்டு தகராறுகள் பாட்டி மூலம் ஊர் பம்பாக பரவுவதை காமாட்சியம்மாள் விரும்பவில்லை என்று தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து ஆவலை அடக்க முடியாமல் காமாட்சியம்மாளே கல்யாணத்தை பற்றி பாட்டியிடம் ஏதோ விசாரித்தாள். உங்க ஆத்துல தங்கியிருந்ததே அந்த வெள்ளக்கார பொண்ணுதானா இதுன்னு நம்பவே முடியலடைக்காமோ? அப்படி அலங்கரிச்சு நம்ம கல்யாண பொண்களை மாதிரி மனையில கொண்டு வந்து உக்காத்தியிருக்கா என்று பாட்டி கூறியதை கேட்டு காமாட்சியம்மாளுக்கு உள்ளூர போய் பார்க்க வேண்டும் போல ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. முத்து மீனாட்சி பாட்டியும் பெரியம்மாவும் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து தயங்கி பேசாமல் இருந்தாள் காமாட்சியம்மாள். ஆனால் பாட்டி பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்து ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தாள். உள்ளூர் வாத்தியாரு ஜம்பநாத சாஸ்திரி இந்த கல்யாணத்துக்கு புரோகிதா இருக்க மாட்டேன்னுட்டாராம்.
இன்னைக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு இதுக்கெல்லாம் வந்து நின்னுட்டேன்னா, நாளைக்கு ஊர்ல நாலு பெரிய மனுஷர் நல்லது கெட்டதுக்கு என்னை மதிச்சு கூப்பிட மாட்டான்னு ஒதுங்கினாராம். அப்புறம் வேணுகோபாலன் நிறைய பணம் செலவழிச்சு மெட்ராஸ்ல இருந்து யாரோ ஒரு புது வாத்தியாருக்கு ஏற்பாடு பண்ணினானாம். அந்த புது வாத்தியார் தான் இப்ப எல்லாம் பண்ணி வைக்கிறாராம். தானங்கள் தட்சணைகள் வாங்குறதுக்கு கூட உள்ளூர் வைத்திகள் யாரும் போகலையாம். ஆனா வெளியூர்லிருந்து நிறைய வைத்திகள் வந்திருக்காளாம். என்னதான் கோர்ட்டில் அந்த பிரெஞ்சு பொண்ணு நம்ம மனுஷாலை விட சுத்தமானவள்னு ஜட்ஜு தீர்ப்பு சொல்லிட்டாலும் உள்ளூர் வைத்திகள் தயங்குறா. ஆனால் வெளியூர்லேருந்து நிறைய வைத்திகளை வரவழைச்சிருக்காளாம். பொண்ணை யார் தார வறுத்து கொடுத்தாளாம்? இதுவரை நோக்கு அது தெரியாத அடிக்காமோ? வேற யாரு? அந்த வேணுகோபாலனோ அவள் ஆத்துக்காரியந்தான் தார வறுத்து கொடுத்தாளாம். அதான் இந்த கல்யாணத்துக்காக அவள் ஆத்தில் சுமங்கலி பிரார்த்தனை கூட நடந்ததுன்னே. இதற்கு மேல் காமாட்சி அம்மாளாக யாரிடமும் எதுவும் வலிந்து விசாரிக்கவில்லை. முகூர்த்தம் முடிந்த மறுநாள் பிற்பகல் பெரியம்மா அப்போதுதான் தூங்கி விழித்திருந்த காமாட்சி அம்மாளிடம் சொன்னாள், உன்னை பார்த்துட்டு போறதுக்காக உங்க ஆத்தக்காரரும் அந்த வேணுகோபாலனும் வந்துட்டு போன அடிக்காமோ? நீ நன்னா அசந்த தூங்கின்றதை அவளே பார்த்தா. எழுப்பட்டுமான்னு கேட்டேன். எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும், அப்புறமா வந்து பார்த்துக்கிறோம்னு உன் உடம்பை பத்தி விசாரிச்சுட்டு புறப்பட்டு போயிட்டா. இவ வந்து பார்க்கலன்னு தான் இப்போ குறையா? வரலன்னு இங்க யார் அழுதாளாம்? இவாள்லாம் வரலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் டி. நீ 10 மாசம் சுமந்து பத்த பிள்ளை, கல்யாணத்தை பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணுமான்னு வந்து நமஸ்காரம் பண்ணினானோடி, அவனுக்கு எங்க போச்சுடி புத்தி என்றாள் முத்து மீனாட்சி பாட்டி. வந்தா வாரா, வராட்டா போறா, யார் வரலைனாலும் இங்க நான் ஒன்னும் தவிக்கல பாட்டி. அப்படி சொல்லாத, நீ விரும்பல விரும்புறங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முறைன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ? அவளா தேடிண்டு வந்து உன் நமஸ்காரம் பண்ண வேண்டாமோ? இதை கேட்டு காமாட்சி அம்மாளுக்கு கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது. அழுகையை அடக்க முடியவில்லை. அந்த கல்யாணத்தை பொருட்படுத்தாதவள் போலவும் புறக்கணித்தார் போலவும் அவள் பாசாங்கு பண்ணினாளே ஒழிய, மனம் என்னவோ அங்கேதான் இருந்தது. ஒவ்வொரு வினாடியும் அங்கே அந்த கல்யாண வீட்டில் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றித்தான் அவள் மனம் சதா கற்பனை செய்து கொண்டிருந்தது. ரவியையும் கமலியையும் வசந்தியையும் ஷர்மாவையும் கல்யாண வீட்டையும் பற்றியே அவள் உள்மனம் நினைத்து உருகி கொண்டிருந்தது. கல்யாண வீட்டை பற்றி முத்து மீனாட்சி பாட்டியும் பெரியம்மாவும் எதையாவது கூறிய போதெல்லாம் சிரத்தையின்றி கேட்பது போல் மேலுக்கு காட்டிக்கொண்டாளே தவிர, அவற்றை உண்மையில் அவள் மிகவும் சிரத்தையோடு கூர்ந்து விரும்பி கேட்டுக்கொண்டிருந்தாள். 4 நாளும் அவுபாஷனோ ஊஞ்சல் நலங்கு நிறைவு நாளன்று மாப்பிள்ளை பெண்ணுடன் கல்யாண வீட்டார் ஊர்வலமாக போய் அகஸ்திய நதியில் பாலிகை கரைக்கப் போகிறார்கள் என்று ஒவ்வொன்றாக கல்யாண வீட்டு தகவல்களை அறிந்து வந்து காமாட்சி அம்மாளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாள் முத்து மீனாட்சி பாட்டி. ஒரு விஷயம் பற்றி காமாட்சி அம்மாளே ஞாபகமாக பாட்டியை விசாரித்தாள். கிரகப்பிரவேசம்னு ஒன்று உண்டே, அதை என்னைக்கு வச்சுக்க போறாளாம் பாட்டி? நான் அதை ஒன்றும் விசாரிக்கலடி காமோ. விசாரியுங்கோ, அன்னைக்கு எல்லாரும் இங்கதானே வருவா, நாம தடுக்க முடியாதே. அவா வீடு அவா வாசல், நாம என்ன பண்ண முடியும்? அதுவும் அப்படியா சமாச்சாரம்? எனக்கு அது நினைவே இல்லையேடி என்றாள் பெரியம்மா. அன்று மாலையிலேயே முத்து மீனாட்சி பாட்டி அந்த தகவலை விசாரித்து கொண்டு வந்து சொன்னாள். பாலிகை கரைச்ச மத்த நாள் கிரகப்பிரவேசத்துக்கு ஏத்ததா இருக்காமடிக்காமோ? அதனால அன்னைக்கு காலம்பரை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள ஒரு முகூர்த்தத்துல இங்க கிரகப்பிரவேசத்துக்காக வராளாம். நீ உடம்பு சௌகரியம் இல்லாம படுத்துண்டதால சமையல் மத்ததுக்கு எல்லாமே அவளே மனுஷாளை இங்க முன்கூட்டியே அனுப்பிச்சு வச்சிடுவான்னு நினைக்கிறேன் என்று காமாட்சி அம்மாள் மனதில் வெறுப்பை வளர்க்க நினைத்து பேசினாள். கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும் ஏன் இங்க தேடிண்டு வரணும்டி? அதையும் அங்கேயே எங்கேயாவது பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? சாஸ்திரப்படி புள்ளையாத்துல தான் பண்ணணும்னு இவாளுக்கு என்னடி நிர்பந்தம் வந்தது என்று கிராமத்திலிருந்து வந்து தங்கியிருந்த பெரியம்மா குறுக்கிட்டு சொன்னபோது காமாட்சி அம்மாள் அதை அவ்வளவாக வரவேற்கவோ ரசிக்கவோ இல்லை என்று தெரிந்தது. 32 காமாட்சி அம்மாளின் அந்த ரங்கத்தில் இந்த கல்யாணம், இதன் வைபவங்கள், இது தொடர்பான கிரகப்பிரவேச முகூர்த்தம் எல்லாவற்றின் மேலும் வெறுப்புத்தான் நிரம்பி கிடக்கிறதென்று தாங்களாகவே கற்பித்து நினைத்து கொண்டு அவளிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள் பாட்டியும் பெரியம்மாவும். ஆனால் காமாட்சி அம்மாளின் உள் மனமோ கமலியையும் ரவியையும் விதவிதமாக மனக்கோலத்தில் கற்பனை செய்து கொண்டிருந்தது. நெற்றிச்சரமும் மாட்டலும் பின்னல் குஞ்சலமும் குண்டலமும் கூரை புடவையுமாக கமலியை நினைத்து நினைத்து தன் அகத்திலேயே ஒரு அழகிய மனக்கோலத்தை உருவாக்கி உருவாக்கி திருப்தியும் அதிருப்தியுமாக மாறி மாறி அடைந்து கொண்டிருந்தது காமாட்சி அம்மாளின் உள்ளம். நீயானா இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிற? படியேறி வரப்போது பொண்ணையும் மாப்பிளையும் மஞ்சள் நீர் சுத்தி கொட்டி வரவேற்கிறது கூட
மனுஷா இல்லை இங்கே. உன் பொண்ணு பாருவோ, வேணுகோபாலன் பொன் வசந்தியோ முன்னாடியே வந்து மஞ்ச நீர் கரைச்சி வச்சோண்டு நின்னாத்தான் உண்டு என்று யோசனை சொன்னாள் முத்து மீனாட்சி பாட்டி. நீங்கள் சொல்கிறது நியாயந்தான். நமக்கு பிடிச்ச கல்யாணமோ பிடிக்காத கல்யாணமோ, புள்ள நம்மாத்து புள்ள. கல்யாணத்தை பண்ணிட்டு புது வேஷ்டியும் காப்புமா பொண்ணை கூட்டிகிட்டு வாசலில் வந்து நின்றுட்டா வாங்கோன்னு மஞ்ச நீர் சுற்றி கொட்டி வரவைத்து தானே ஆகணும், வேற என்ன பண்ண முடியும் என்று பெரியம்மாவும் பாட்டியோடு சேர்ந்து கொண்டாள். உண்மையில் அந்த விஷயத்தை சாதகமாகவோ பாதகமாகவோ தீர்மானிக்க வேண்டிய காமாட்சியம்மாள் மட்டும் இன்னும் ஒரு முடிவுக்கு வர இயலாதவள் போல் கண்களில் நீர் நிகழப்படுத்திருந்தாள். பாட்டி மீண்டும் காமாட்சியம்மாளை ஆழம் பார்த்தாள். ஆயிரம் இருந்தாலும் நல்லது கெட்டதில் விட்டு கொடுத்துட முடியுமோ? நம் மாத்து பிள்ளை, நம் மாத்து கல்யாணம். இது மாதிரி சமயத்தில் விட்டு கொடுத்து முகத்தை முறிச்சுட்டுட்டா ஊரில் நாலு பேர் நாலு தினசா பேசுறதுக்கு இடமாயிடுமோண்ணா? இது பெரியம்மா. நீங்கள் ரெண்டு பேரும் சித்த பேசாமல் இருங்கோ, எனக்கு மூளையே குழம்பி பைத்தியம் பிடிச்சிடு போல இருக்கு பாட்டி என்று அழுகைக்கிடையே இருவரையும் வேண்டிக் கொண்டாள் காமாட்சியம்மாள். அவளை அவர்களால் அப்போது உடனே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் என்ன மனப்போக்கில் இருக்கிறாள் என்பதை அறிய அவர்கள் செய்த எந்த முயற்சியும் பலிக்கவில்லை. நாளைக்கு இரவு பாலிகை கரைக்கிறார்கள். நாளன்றைக்கு பொழுது புலர்ந்தால் கிரகப்பிரவேசம். காமாட்சியம்மாள் என்ன நினைக்கிறாள் என்பது யாருக்கும் புரியாத புதிராயிருந்தது. அவள் முகத்தில் தெம்பும் இல்லை, உடலில் சக்தியும் இல்லை, கண்களில் அழுகையும் நிற்கவில்லை. யாரிடமும் மனம் விட்டு அவள் பேசவும் இல்லை. கிரகப்பிரவேசத்திற்கு முதல் நாளே முத்து மீனாட்சி பாட்டி, நல்ல காரியத்தில் வெள்ளப்புடவக்காரி அங்கே நின்னா இங்கே நின்னான்னு இந்த ஆத்தில் எனக்கு கெட்ட பேர் வரப்படாதடி அம்மா என்று காமாட்சியம்மாளிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டாள். முத்து மீனாட்சி பாட்டி போன பின் பார்வதியிடமும் குமாரிடமும் காமாட்சியம்மாளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தெரிந்தவர்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போய்விட்டாள் கிராமத்திலிருந்து வந்திருந்த காமாட்சியம்மாளின் பெரியம்மா. காமாட்சியம்மாள் மிகவும் வைதீகமாக கட்டி காத்து வந்த சமையல் அறைக்குள் தங்களை நுழைய விடுவாளோ மாட்டாளோ என்கிற பயத்தில் பின்புறம் தோட்டத்தில் கீற்றுப்பந்தல் போட்டு சமையலுக்கு கோட்டை அடுப்பு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் சமையற்காரர்கள். மறுநாள் காலையில் கிரகப்பிரவேசம் என்றால் முதல் நாள் இரவே தன் வீட்டுத் திண்ணையில் வந்து படுத்துக்கொள்ள விரும்பியும் ஒரு சுப முகூர்த்தத்துக்கு முன்னால் அனாவசியமாக காமுவுக்கும் தனக்கும் சண்டை மூண்டுவிடுமோ என்ற முன்னெச்சரிக்கையாலும் தயக்கத்தினாலும் ஷர்மா அதை தவிர்த்திருந்தார். வாசலில் கட்டியிருந்த வாழை மரங்களும் மாவிலை தோரணமும் செம்மன் கோலமும் தவிர வேறு கலகலப்போ ஆரவரமோ பரபரப்போ இன்றி விளங்கியது அந்த வீடு. உள்ளே இருந்த காமாட்சியம்மாள் வேதனையால் ஈனஸ்வரத்தில் முனகும் ஒலியும் இருமல்களும் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் அந்த வீட்டில்தான் மறுதினம் அதிகாலையில் கமலியும் ரவியும் கிரகப்பிரவேசம் செய்யப் போகிறார்கள் என்பதற்கான முன் அறிகுறி எதுவுமே இல்லாதிருந்தது. அக்கம் பக்கத்தார் வந்து போகிற கலகலப்போ ஆரவாரமோ கூட அப்போது அவ்வீட்டில் இல்லை. மறுநாள் அதிகாலை 4 மணிக்கே காமாட்சியம்மாளுக்கு தூக்கம் கலைந்து விழிப்பு வந்துவிட்டது. தற்செயலாக அன்று வெள்ளிக்கிழமை வேறு. அம்மாவுக்கு துணையாக கல்யாண வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து படுத்திருந்த பார்வதியும் குமாரும் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். காமாட்சியம்மாள் தான் முதலில் விழித்து கொண்டிருந்ததனால் தட்டு தடுமாறி எழுந்திருந்து கிணற்று பக்கம் சென்றாள். அப்போது அவளை தடுப்பதற்கு அந்த வீட்டில் யாரும் இல்லை. அதிகாலை குளிர்காற்று சில்லென்று முகத்தில் வந்து உராய்ந்தது. தோட்டத்தில் மலர்ந்திருந்த பூக்களின் வாசனையை சுமந்து கொண்டு வந்து பரப்பியது அந்த காற்று. கிணற்றில் தானே தண்ணீர் இறைத்து நீராடினாள் காமாட்சியம்மாள். உள்ளே திரும்பி வந்து விசேஷ நாட்களில் தான் விரும்பி அணியும் கருநீல நிறத்து சரிகை பட்டு புடவையை அணிந்து தலையை துவட்டி ஈரத்தோடு நுனி முடிச்சு போட்டு நெற்றிக்கு திலகமிட்டு கொண்டாள். மாட்டுத் தொழுவத்துக்கு போய் பால் கறந்து வைத்தாள். தோட்டத்தில் போய் பூ கொய்து கொணர்ந்து தொடுத்து கொஞ்சம் தன் தலையில் சருகிக் கொண்டு மீதத்தை அப்படியே வைத்தாள். வீட்டின் புராதனமான வெள்ளி தாம்பாளத்தை உள்ளே இருந்து எடுத்து துலக்கி அதில் ஆரத்திக்கு மஞ்சள் நீர் கரைத்து வைத்தாள். வாசல் தெளித்து கோலம் போட்டாள். பார்வதி கண் விழித்தபோது அம்மாவே எழுந்து நீராடிய கூந்தல் ஈரம் புலராமல் கூடத்திலிருந்து குத்துவிளக்கு ஏற்றி கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனாள். இந்த உடம்போட உன்னை யாருமா எந்திரிக்க சொன்னது? ஐயோ, பச்சை தண்ணியில குளிக்க வேற செஞ்சிருக்கியா? ஏம்மா இதெல்லாம் பண்ணின? அதான் இதெல்லாம் கவனிக்கிறதுக்குன்னு நான் வந்திருக்கனே. சரிதான் போடி, நீ பெரிய மனுஷி, உனக்கு என்ன தெரிய முடியும் இதெல்லாம்? போ, நீயும் போய் சீக்கிரமா குளிச்சிட்டு வா. அம்மாவின் இந்த திடீர் மாறுதலும் உற்சாகமும் பார்வதியால் உடனே நம்ப முடியாதபடி இருந்தன.
பல நாட்களாக சரியான உணவு இன்றி வெறும் கஞ்சியும் பழங்களுமே சாப்பிட்டுக் கொண்டிருந்த அம்மாவின் குரலிலோ செயல்களிலோ மிடுக்கு இல்லை என்றாலும் தானே ஏற்படுத்தி கொண்ட உற்சாகத்தினாலும் நலிந்திருந்தும் வலிந்து பெறுவதற்கு முயன்ற சக்தியினாலும் காமாட்சியம்மாள் அந்த அதிகாலையில் அவ்வீட்டின் சுமங்கலியாகவும் கிரகலட்சுமியாகவும் பொலிவுடன் நடமாடிக்கொண்டிருந்தாள். கிராமத்துக்கே உரிய சோபையுடன் கிழக்கு திசை வெளுத்து கொண்டிருந்த போது தெருக்கோடியிலிருந்து மேளம் நாதஸ்வர இசையுடன் கூட்டமாக மனிதர்கள் வரும் ஒலி அரவங்கள் கேட்டன. காமாட்சியம்மாள் திருத்திண்ணைக்கு வந்து எட்டி பார்த்து கமலியும் ரவியும் மற்றவர்களும் தான் வடக்கு தெருவில் கல்யாண வீட்டிலிருந்து புறப்பட்டு கிரகப்பிரவேசத்துக்காக ஊர்வலமாக வருகிறார்கள் என்று புரிந்து கொண்டாள். மகிழ்ச்சியாலும் வலிந்து ஏற்படுத்தி கொண்ட உற்சாகத்தினாலும் தனது உடல்நிலைக்கு மீறிய செயல்களை அப்போது அவள் செய்து கொண்டிருந்தாள். தலை சுற்றி கீழே மயங்கி விழுந்து விடாமல் திண்ணை தூணை இறுக பற்றி கொண்டாள். கண்களுக்கு நேரே பூச்சி பறந்தது. நெஞ்சு படபடவென்று வேகமாக அடித்து கொண்டது. உடம்பு நடுங்கியது. அப்போதுதான் குளித்து உடை மாற்றி கொண்டு வந்திருந்த பார்வதி அம்மாவை பார்த்து பதறிப்போய், என்னம்மா இது, மயக்கமா வர்றதா? நிக்கவே தள்ளாடுறியே. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம போயே கம்பளியை போத்திண்டு உள்ள படுத்துக்கோ என்று இறைந்தாள். கத்தாதடி, இப்ப எனக்கு ஒன்றும் இல்லை. உள்ள சுவாமி படத்தண்ட தாம்பழத்தில் ஆரத்தி கரைச்சி வச்சிருக்கேன், போய் எடுத்துண்டு வா என்று மிகவும் தளர்ந்த குரலில் காமாட்சி அம்மாளிடமிருந்து பதில் வந்தது. பறவைகளின் கலவையான எழுச்சி குரல்களும் அதிகாலை குளிர்ச்சியும் மூன்றாவது வீட்டில் யாரோ ஒரு மூத்த வைதிகர் வேதம் சொல்லிக் கொண்டிருந்த கணீர் என்ற குரலும் நாதஸ்வரக்காரரின் பூபாளமுமாக அந்த வைகரையை அதிகம் அர்த்தம் உள்ளதாக்கி கொண்டிருந்தன. அக்கம் பக்கத்திலும் எதிர் வரிசையிலும் வீடுகளில் எழுந்து வந்து சிலர் எட்டி பார்த்தார்கள். பார்வை ஆரத்திக்காக உஷார்படுத்த முன்கூட்டியே ஓட்டமும் நடையுமாக எதிர்கொண்டு வந்த வசந்தி திண்ணையில் காமாட்சி மாமியை பார்த்து வியப்பும் திகைப்பும் அடைந்தாள். என்ன மாமி இது, இந்த உடம்போட நீங்க எதுக்கு இதெல்லாம்? அலட்டிக்கிறேன், போய் படுத்துக்கோங்கோ. எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லடி. வெள்ளிக்கிழமையும் அதுவுமா படுக்கையில் வெளிப்போட படுத்துட்டுருக்க பிடிக்கல. வா இப்படி உட்காந்துக்கோ, ஆரத்தியை எடுத்துட்டு வர பாரு உள்ள போயிருக்கா. உள்ளே இருந்து பார்வதி மஞ்சள் நீர் தாம்பாளத்தோடு வந்தாள். காமாட்சி அம்மாளை வாசலில் பார்த்ததும் எடுத்த எடுப்பில், கல்யாண பொண்ணையும் பிள்ளையையும் வீட்டுக்குள்ள விடமாட்டேன் என்று சண்டை போட்டு தடுக்கத்தான் அந்த உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் எழுந்து வந்து உட்கார்ந்திருக்கிறாளோ என்று முதலில் எண்ணி தயங்கிய வசந்தி சிறிது பேச்சு கொடுத்து பார்த்த பின்பே மாமிக்கு இடைஞ்சல் செய்யும் எண்ணம் எதுவும் இல்லை என்பதையும் அவள் தானாகவே கொஞ்சம் மனம் மாறி சுமூகமான நிலையில்தான் வந்து உட்கார்ந்திருக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டாள். காமாட்சியம்மாளின் இந்த சிறிதளவு மனமாற்றம் கூட வசந்திக்கு பெரிய ஆச்சரியத்தை அளித்தது. எதிர்பாராத புதிய திருப்பமாகவும் இருந்தது. என்ன மாமி குளிச்சேளா? ஈரத்தலையோட நுனி முடிச்சு போட்டுருக்கிற மாதிரி தெரிகிறதே என்று மாமியின் தோற்றத்தை பார்த்து விசாரித்தாள் வசந்தி. ஆமாண்டி, நல்ல நாளும் அதுவுமா அபிஷ்டு மாதிரி குளிக்காம படுத்துட்டுருக்க முடியறதா? இப்படி காமாட்சியம்மாள் பதில் சொல்லிக் கொண்டிருந்த போதே ஊர்வலமும் மனிதர்களும் வீட்டை நெருங்கி வந்தனர். ஷர்மா, ரவி, கமலி, வேணுமாமா எல்லோருக்குமே காமாட்சியம்மாளை ஆரத்தி தட்டுடன் வாசலில் பார்த்ததும் பெரிய ஆச்சரியமாயிருந்தது. ஆரத்தி சுற்றி கொட்டும்போது பாடும் பாட்டுக்காக மேளமும் நாதஸ்வரமும் சகல வாத்தியங்களும் சில நிமிஷங்கள் ஒலிப்பது தவிர்த்து நின்றன. காமாட்சியம்மாளும் வசந்தியும் தான் ஆரத்தி சுற்றி கொட்டினார்கள். காமாட்சியம்மாளே பாட்டும் பாடினாள். பத்ரம், வலது காலை எடுத்து முன்ன வச்சு உள்ளவா என்று காமாட்சியம்மாளை கமலிக்கு சொல்லி அழைத்து கொண்டு போனது இன்னும் நம்ப முடியாததாக இருந்தது. யாரும் கவனிக்காமல் பேசாமல் கொள்ளாமல் விட்டுவிட்ட தனிமையில் தனக்குத்தானே நினைத்து நினைத்து காமு மெல்ல மனம் மாறியிருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஷர்மா. காமாட்சியம்மாளே, ரெண்டு பேரும் சித்தைப்படியே என் பின்னாடி வாங்கோ என்று மணமக்களை தன் படுக்கை அருகே அழைத்துச் சென்றாள். அதுதான் நல்ல சமயம் என்று வேணுமாமா, இந்தாடா ரவி, அம்மாவை ஆசீர்வாதம் பண்ண சொல்லு என்று அட்சதை நிரம்பிய வெள்ளி கிண்ணத்தை அவனிடம் நீட்டினார். ரவி அட்சதையை அம்மா கையில் கொடுத்துவிட்டு கமலியோடு அவளை நமஸ்காரம் செய்தான். தீர்க்காயஷா இருக்கணும் என்று அம்மாவின் மெல்லிய குரல் சாதகமாக ஒலித்ததுமே அவர்கள் மனதில் பாலை வார்த்தார் போல இருந்தது. தான் கறந்து வைத்திருந்த பாலில் தன் படுக்கை அருகே வைத்திருந்த மலைப்பழங்களில் இரண்டு மூன்றை உரித்து விண்டு போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்த பின், கல்யாணத்தில் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாலும் பழமும் கொடுக்கணும்னு சாஸ்திரம்டா, நான் அங்கே தான் வர முடியலை. இந்தா முதல்ல ரெண்டு பேருமா இதை கொஞ்சம் சாப்பிடுங்கோ சொல்கிறேன்
என்று கமலிக்கும் ரவிக்கும் பாலும் பழமும் கொடுத்தாள் காமாட்சி அம்மாள். அந்த பரிவு ஒன்றுமே வித்தியாசமாக நடந்து விடாதது போன்ற காமாட்சி அம்மாளின் அந்த அன்பு எல்லாம் ரவியையும் கமலியையும் மற்றவர்களையும் திணறடித்தன. திடீரென்று நின்று கொண்டிருக்கும் போதே தலை சுற்றி மயங்கி விழுவது போல தள்ளாடும் அம்மாவை ரவி பாய்ந்து தாங்கிக் கொண்டான். நீ சித்த புருஷா பக்கம் போயிருடாப்பா, இப்போ எனக்கு என் மாட்டு பொண்ணோட தனியா ரெண்டு வார்த்தை பேசணும். ரவி விலகி போய் மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டான். தள்ளி நின்று கொண்டிருந்த கமலியை ஜாடை செய்து அருகே அழைத்தாள் காமாட்சி அம்மாள். அப்படி அழைத்த அவள் முகமும் பார்வையும் நிஷ்கலங்கமாக இருந்தன. காமாட்சி அம்மாள் அப்போதிருந்த தளர்ச்சியை பார்த்து கமலி அவளை அப்படியே அணைத்தார் போல தாங்கிச் சென்று கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு, உங்களுக்கு இருக்கிற தளர்ச்சியில் நீங்கள் நிற்கக்கூடாது, உட்கார்ந்து கொண்டே சொல்லுங்கள் என்று அருகே பவ்யமாக நின்று கொண்டாள். காமாட்சி அம்மாள் அப்படியே அவளை விழுங்கி விடுகிறவளைப் போல வைத்த கண் வாங்காமல் பார்த்து அவளது இன்னும் காப்பு களையாத கையுடன் கூடிய அழகிய மனக்கோலத்தை சில வினாடிகள் தன்னுள் ரசித்தாள். அதிகாலையில் தானே தொடுத்து தனக்கு வைத்து கொண்டது போக மீதி பிறந்த பூவை பார்வியிடம் எடுத்துக்கொண்டு வர சொல்லி தன் கையாலேயே கமலிக்கு சூட்டிவிட்டாள். நீயே நிற்கிற, நீயும் இப்படி பக்கத்தில் உட்காந்துக்கோ, சொல்றேன். கமலி அப்படியே கட்டிலுக்கு கீழே காமாட்சியம்மாளின் காலடியில் அமர்ந்தாள். நீ ரொம்ப கெட்டிக்காரி, எல்லாம் உன் மனசு போலவே நடந்திருக்கு. எனக்கும் இப்போ இந்த நிமிஷம் உன் மேலேயோ அவன் மேலேயோ எந்த மனஸ்தாபமும் இல்லை. ஆனால் மனஸ்தாபம் இருந்ததுங்கிறது நிஜம். எனக்கு இப்போ மனசு திருப்தியாக நிறைஞ்சிருக்கு. நீயும் என் பிள்ளையும் தீர்க்காயுசா படு சௌக்கியமாக இருப்பேள், அதில் சந்தேகமில்லை. என்னமோ என் அஞ்ஞானம், நான் முரண்டு பிடிச்சேன், குறுக்க நின்னேன். இப்போ அதை நானே மறந்துட்டேன். நீயும் மறந்துடணும், மன்னிச்சிடணும்னு கூட சொல்வேன். ஐயோ, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ரொம்ப சிறியவள், உங்களிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியவள். நான் யாரு உங்களை மன்னிக்க? நீ அகந்தை இல்லாதவ, நிஜமான படிப்பாளி. அதனால தான் நான் இத்தனை கடுமையாக சோதனை பண்ணின அப்புறமும் நீ என்கிட்ட பவ்யமாக இப்படி சொல்கிற. பரவாயில்ல, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டிக்கிறதுக்கு மீதம் இருக்கு. நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடாது, உங்கள் மருமகளுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும். நான் வேண்டுதல் தான் சொல்வேம்மா, நீ உத்தரவுன்னு எடுத்துண்டா அதை பற்றி சந்தோஷப்படுறேன். உன்னை போல நான் இந்த ஆத்த மாட்டு பொண்ணா உள்ள நுழைஞ்சப்போ என் மாமியார் எனக்கு எதை சொன்னாலோ அதை நான் உனக்கு சொல்லி ஆகணும். ஆனால் ஒரு வித்தியாசம், நாங்கள்லாம் இந்த தேசத்துக்காரா, நீ வேறு தேசத்திலிருந்து வந்திருக்க. இந்த தேசத்து ஆச்சார அனுஷ்டானங்களை புரிஞ்சின்னு இருக்க, கொண்டாடுற. படிப்பும் பணியும் சேர்ந்து அமையிறது கஷ்டம், உன்கிட்ட ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. எப்போது அக்னி சாட்சியாக உங்கள் பிள்ளையை கல்யாணம் செய்து கொண்டு நான் உங்கள் மருமகள் ஆகிவிட்டேனோ அப்புறம் என்னை ஏன் வேறு தேசம் என்று நீங்கள் சொல்லணும்? இனிமே அப்படி சொல்லலேடி. தேசம் எதுவாக இருந்தால் என்னம்மா, பிரியம், பாசம், உபகாரம், மனுஷத்தன்மை, சத்தியம், சகிப்புத்தன்மை, நியாயம், சிறுத்தைங்கிறதெல்லாம் அத்தனை தேசத்துக்கும் ஒன்று தான். இந்த தேசத்துக்காரால விட இந்த தேசத்து விஷயங்களில் உனக்கு அதிகமான பக்தி சிரத்தை இருக்குன்னு கோர்ட்டிலேயே தீர்ப்பாக இருக்குன்னு எல்லாரும் பேசிண்டா. என் ஆசையெல்லாம் வேறொன்னும் இல்லை, என் பிள்ளையோட நீ இங்கேயே கிரகலட்சுமியாக இருந்து இந்த ஆத்தில் பெத்து பெருக்கி விளக்கேத்தணுங்கிறது தான். இது கலப்பு கல்யாணம். இங்கே இருக்கிறவா பார்க்குறவா குறை சொல்லிகிட்டே இருப்பான்னு பயந்தோ தயங்கியோ வேறு தேசத்திலேயே நிரந்தரமாக இருந்துடலாம்னு நீ நினைக்கப்படாது. இங்கேயே இருந்து இந்த ஆத்தில் விளக்கே திண்டு வரணும். புருஷா அக்னி சந்தானம் அவுபாசனம்னு பண்ணி நெருப்பு அணையாமல் காத்துண்டு வர மாதிரி இந்த குடும்பத்தில் பொண்டுகளும் தலைமுறை தலைமுறையாக ஒரே வித்திலிருந்து வளர்ற துளசியை சம்ரட்சணம் செஞ்சு பூஜை பண்ணிட்டு வரும். பூஜை பண்ண மனுஷா இல்லாமல் இந்த ஆத்து துளசி மாடம் ஒரு காலத்திலையும் வாடப்படாது. அதில் நாள்கிழமைகளில் மட்டும் இல்லாமல் எல்லா நாள்லையும் தீபம் பிரகாசிக்கணும். இங்கே இந்த குடும்பத்தோட சௌபாக்கியங்களும் லட்சுமி கடாட்சங்களும் விருத்தியும் நாங்கள் பரம்பரையாக சரீர சுத்தத்தோடையும் அந்தரங்க சுத்தத்தோடையும் பண்ணிட்டு வர்ற துளசி பூஜையால் தான் எங்களுக்கு நம்பிக்கை. நாங்கள் நல்ல நாள் தவறாமல் விரத நியமம் தப்பாமல் துளசி மடத்தில் ஏற்றுற விளக்கு தான் இதுவரை இந்த குடும்பத்தை பிரகாசப்படுத்தி காப்பாற்றிண்டு வர்றது. எத்தனையோ தலைமுறைக்கு முன்ன ராணி மங்கம்மா காலத்தில் விரத நியமம் தப்பாத ஒரு பிராமண சுமங்கலிக்கு தானம் பண்ணணும்னு
தை வெள்ளிக்கிழமையும் அதுவுமா சொக்க தங்கத்தில் பண்ணின சொர்ண விளக்கு ஒன்றை வச்சுண்டு அந்த ராணி கிராமம் கிராமமாக தேடி பார்த்தாளாம். கடைசியாக அந்த சொர்ண தீபத்தை இந்த குடும்பத்து மாட்டுப்பொண் ஒருத்தி தான் தானே வாங்கிட்டாளாம். அன்னிலிருந்து இந்த குடும்பத்து மாட்டுப்பொண்கள் ஒவ்வொருத்தராக அந்த சொர்ண தீபத்தையும் துளசி பூஜை பண்ணுற உரிமையையும் முந்தின தலைமுறை பெரியவாக்கிட்ட இருந்து பரம்பரை பரம்பரையாக அடைஞ்சிட்டு வரோம். இன்றைக்கும் நாளும் தை வெள்ளிக்கிழமையும் தவறாமல் நான் அந்த தங்க விளக்க துளசி மாடத்தில் ஏற்றி வைக்கிறதுண்டு. இந்தா இப்போ அதை நீ வாங்கிக்கோ, இனிமே நீ அந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டு வா என்று காமாட்சியம்மாள் எழுந்திருந்து பெட்டியிலிருந்து அந்த தங்க விளக்கை எடுத்து திரியிட்டு ஏற்றி கமலியிடம் நீட்டினாள். உங்கள் கட்டளப்படியே இந்த வீட்டின் கிரக தீபம் அணையாமல் துளசி மாடம் வாடாமல் இங்கிருந்து குடும்பம் நடத்துகிறேன். ஆனால் தயவு செய்து நானும் இவருமாக ஒரே ஒரு தடவை என் பெற்றோரை பார்த்து வருவதற்காக போய் வர மட்டும் அனுமதி தாருங்கள் அம்மா என்று கூறி வணங்கி அந்த தீபத்தை இரண்டு கைகளாலும் அணையாமல் பயபக்தியோடு வாங்கி கொண்டாள் கமலி. காமாட்சியம்மாள் கமலியின் கோரிக்கைக்கு இணங்கினாள். அப்போது அவளுடைய கண்களில் நீர் நிகழ்ந்தது. அவள் தளர்ச்சியோடு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். சிறிது தொலைவிலிருந்து வசந்தியும் ரவியும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஷர்மா, வேணுமாமா முதலியோர் புரோகிதருடன் கிரகப்பிரவேசத்துக்கான வைதிக காரியங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர். பார்வதி அவர்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருந்தாள். குமார் அப்போதுதான் தூங்கி எழுந்திருந்து தோட்டத்து கிணற்றுக்கு நீராடப் போயிருந்தான். பளபளவென்று விடிந்து ஒளி பரவி கொண்டிருந்தது. காமாட்சியம்மாள் ஏற்றி கொடுத்த தீபத்தை அப்படியே கைகளில் ஏந்தியபடி பின்புறம் கிணற்றடியில் துளசி மாடத்துக்கு சென்றாள் கமலி. அடுத்த சில வினாடிகளில் துளசி மாடத்தருகே இருந்து கமலியின் இனிய குரலில் துளசி பூஜை ஒலிக்கத் தொடங்கியிருந்தது. அவள் துளசி பூஜையை முடித்து கொண்டு உட்பக்கம் திரும்பிய போது கூடத்தில் இயல்பை மீறிய அமைதி நிலவியது. ரவி, ஷர்மா, வேணுமாமா, வசந்தி, பார்வதி, குமார் எல்லோரும் காமாட்சியம்மாளின் படுக்கை அருகே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். கமலியும் அங்கே விரைந்தாள். காமாட்சியம்மாள் மயங்கினார் போல படுக்கையில் சாய்ந்து துவண்டு கிடந்தாள். ஷர்மா காமாட்சியம்மாளின் பொன்னிற உள்ளங்காலில் சூடு பறக்க தேய்த்து கொண்டிருந்தார். எல்லார் முகத்திலும் கவலையும் பரபரப்பும் தெரிந்தன. ரவி அம்மாவின் கையை பிடித்து பல்ஸ் பார்த்து கொண்டிருந்தான். வேணுமாமா குமாரை கூப்பிட்டு, டாக்டரை கூப்பிட்டு வா, ஓடு, வாசல்ல கார் நிற்கிறது. உங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷ் டாக்டர்னா பிடிக்காது, ஆனாலும் பரவாயில்ல, வடக்கு தெருவுக்கு போய் எங்க ஆத்துக்கு நாலு வீடு தள்ளி இருக்கிற டாக்டரை கூட்டிட்டு ஓடி வா என்று அவனை அவசர அவசரமாக துரத்தினார். குமார் ஓடினான். பார்வதி அதற்குள்ளேயே பயந்து அழத் தொடங்கியிருந்தாள். ஷர்மா காலை தேய்ப்பதை நிறுத்திவிட்டு வேணுமாமாவையும் ரவியையும் நோக்கி உதட்டை பிதுக்கினார். நேரே பூஜை அறைக்கு போய் இது மாதிரி சமயங்களில் பயன்படுத்துவதற்கென்று காசி செம்பில் எப்போதோ சேமித்து வைக்கப்பட்டிருந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து காமாட்சியம்மாளின் வாயில் இரண்டு உத்திரணி சேர்த்தார். தீர்த்தம் கடை வாயிலும் கன்னங்களிலும் சரிந்து வழிந்தது. அதுவரை அமைதியாக பொறுத்து கொண்டிருந்த ஷர்மா சிறு குழந்தை போல் விசும்பி விசும்பி கோவென்று கதறி அழுதார். கொடுத்து வச்ச மகராசி, வெள்ளிக்கிழமையும் அதுவுமா பார்த்து பூவும் குங்குமமுமா போய் சேர்ந்துட்டா என்று கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருந்த பட்டினத்து வாதியார் தம் உதவியாளரின் காதருகே மெல்ல முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். ரவிக்கு கண் கலங்கியது. கமலி, வசந்தி எல்லோருமே வாய்விட்டு அழுது விட்டார்கள். துளசி மாடத்தில் அந்த குடும்பத்தின் குல விளக்கான புராதனமான சொர்ண தீபம் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த போது கிரக தீபமாக விளங்கிய காமாட்சியம்மாள் ஏதோ வீட்டுக்கு மருமகள் வந்ததும் அவளிடம் சொல்லிக்கொண்டு போவதற்காகவே காத்திருந்தது போல் போய்ச் சேர்ந்தாள். வசந்தி கமலியின் காதருகே மெல்ல சொன்னாள். மாமி உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும்னே காத்துண்டு இருந்த மாதிரினா இருந்துட்டு போயிட்டா? கமலியால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. மேலும் வாய்விட்டு விசும்பி அழத் தொடங்கிவிட்டாள் அவள். அழாதேடி கமலி, நீ ரவிய கல்யாணம் பண்ணிட்டு உங்க நாட்டோட போயிடுவியோங்கிறது தான் சதா மாமியோட கவலையா இருந்தது. உங்ககிட்ட என்ன சொன்னா மாமி? நான் இங்கேயே இருந்து குடும்பம் நடத்தி இந்த துளசி பூஜையை விடாம பண்ணணும்னு என்கிட்ட வாக்கு வாங்கி கொண்டு அந்த தங்க விளக்கை எடுத்து கொடுத்தா. பின்ன என்ன, மாமிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்து. அந்த துளசி செடி வாடாமையும் விளக்கு அணையாமையும் பார்த்துக்கோ என்று உணர்ச்சி பொங்கும் குரலில் கமலிக்கு பதில் சொன்னாள் வசந்தி. சங்கரமங்கலத்தில் பொழுது நன்றாக விடிந்து சூரியனின் கதிரொளி கோவில் கோபுர கலசங்களில் பட்டு பளீரென்று சுடர்விட்டு மின்னத் தொடங்கியிருந்தது. இத்துடன் துளசி மாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இணைவோம் மற்றும் ஒரு கதையுடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.